ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ நீங்கள் ஆயிரக்கணக்கு செலவு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு 2-in-1 ஆயில் வந்து வெளியில் கிடைக்காது. இன்னொன்று, இது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு நெல்லிக்காய். இது வந்து ஒரு 200 ml எண்ணெய்க்கான அளவு வந்து நான் சொல்கிறேன். ஒரு 1/2 கேரட் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே ஒரு துருவி வச்சு துருவிக்கலாம். இதை நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது வந்து, எனக்கு ஸ்கின் வந்து அன்ஈவன் டோனாக இருக்குது, லிப்ஸுக்கும் பக்கத்துலலாம் கருப்பாக இருக்குது, நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது, பரு வந்த மார்க் இருக்கு, அண்டர் ஐ சர்க்கிள் இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். 200 ml தேங்காய் எண்ணெயை நான் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட் நெல்லிக்காய் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் வந்து கட்டாயமா மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. இதை நீங்க ஹேர் ஆயிலா வந்து யூஸ் பண்றப்ப உங்களோட ஹேர் வந்து அந்த ஃப்ரிசினஸ் எல்லாம் போகி நல்ல சாஃப்டா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லாஸ்டா உங்களோட ஸ்கின்னை தக தகன தங்கம் மாதிரி நல்ல க்ளோவாக்கக்கூடிய ஒரு விளக்கெண்ணெய் ஒரு 20 ml வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப விளக்கெண்ணெய் சேர்த்துட வேண்டாம். 200 ml தேங்காய் எண்ணெய்க்கு 20 ml விளக்கெண்ணெய் போதும். இன்னொன்று, நிறைய பேர் கலர் வேணும்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 10 பாதாமை இந்த மாதிரி இடிக்கல் வச்சு இடித்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பாதாம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அது எந்த அளவுக்கு பியோர்னு நமக்கு தெரியாது. அதனால் வீட்டில் பாதாம் இருக்குது அப்படின்னாக்கா 20 பாதாமை உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இதை வந்து சூடு பண்ணணும். அவங்களுக்கு அந்த கேரட்டோட கலர் மாறாத அளவுக்கு. இப்போ இந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம், ஸ்கின் ஆயிலாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறப்ப இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம தவிர்த்துடணும். அது என்னங்கிறது சொல்கிறேன். ஒரு ஸ்டெய்னர் வச்சு இதை கம்ப்ளீட்டாக வந்து வடித்து எடுத்துருங்க. நீங்கள் வந்து 1 மாதம் அளவுக்கு வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே வச்சுருக்க முடியாது. ஏன்னா கேரட்டெல்லாம் நம்ம ரொம்ப வேக வைக்கல, அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே போயிடும். அப்படிங்கிறதுனால கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ அப்படியே உங்களுக்கு ஸ்கின்னில் கிடைக்கும். ஆம்லாவில் இருக்கிற விட்டமின் சி ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லாஸ்ட்டாக விட்டமின் இ ஆயிலுமே நம்ம இதில் சேர்க்க போகிறோம். விட்டமின் இ ஆயில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேருக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா விட்டமின் இ ஆயிலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நல்லா ஒரு 7-8 சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரிப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து 10 மாத்திரை இருக்கும் விட்டமின் இ. அது லைட்டாக ஒரு ஊசி வச்சு குத்திட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்கின்ல நீங்கள் ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கும் முன்னாடி இதை ஸ்கின்ல போட்டு நல்ல மசாஜ் அப்வர்ட்ஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் உடனே குளிச்சிடலாம். நார்மலாக சோப்பு போட்டே வந்து குளிக்கலாம். எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் கூட வைக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க நல்ல வந்து கிளீன் பண்ணிட்டு நைட் அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டு காலையில வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துல உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதை நீங்களே கண்கூடாக வந்து பார்க்க முடியும். இந்த 10 நாள் நீங்கள் இந்த ஆயிலை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டிஃப்ரென்ஸும் தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தாராளமாக வந்து திட்டலாம். ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவ். ஏன்னா விட்டமின் இ ஆயில் இருக்குது, கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏ கிடைக்க போது, அதே மாதிரி கேஸ்டர் ஆயிலில் இருக்கிற அந்த க்ளோனஸ் வந்து கிடைக்க போது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பாதாம் வேறு சேர்த்துருக்கோம். பாதாம் வந்து நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டான ஒரு மசாஜ், ஒரு நிமிஷம் போதும், அதுக்கு மேலெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் வந்து அப்படி ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா ஷேர் பண்ணுங்கள்.